Hakuna Matata. Inna silfalagdi solle. Welcome to the show. நாம இப்போ பார்க்க போகிற படம் வேர்ல்ட் டிஸ்னியோட ப்ரொடக்ஷனில் ஜான் ஃபேவரோ டைரக்ட் பண்ண த லயன் கிங். In the circle of life. த லயன் கிங் இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த படம் ஒரு ரீமேக். இந்த படம் 1994 அமெரிக்கன் அனிமேட்டட் மியூசிக்கல் ஃபிலிமா 2D அனிமேஷன்ல கார்ட்டூன் படமா ரிலீஸ் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு அனிமேஷன் படம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஹிட்டை தொட்டதே கிடையாது. கிட்டத்தட்ட அந்த படத்துடைய கலெக்ஷன் $968 million. இப்போ அந்த US டாலரை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 7000 crore வரும். அவ்வளோ பெரிய 3 level ஹிட் அது. அதே 1994 ஏகப்பட்ட தரமான ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் த லயன் கிங்கோட வசூல பாதி கூட எந்த படமும் தொடல அப்படின்றதான் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பெருமையா சொல்லக்கூடிய உண்மை. இப்ப வந்திருக்க இந்த படம் அப்படியே அந்த ஒரிஜினல் கதையை இம்மி கூட பிசுறாம எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் எடுத்து வச்சிருந்தாலே இந்த படம் ஷோர் ஹிட் அப்படின்னு கிளியர் கட்டா தெரிஞ்சுதான் இந்த படத்தை அதே மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. 90s கிட்ஸ்க்கு லயன் கிங்னா யாரும் தெரியும். அப்போ அந்த படம் பார்த்தவங்களுக்கு இப்போ நிச்சயமா 30 வயசா கிராஸ் ஆயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருக்கலாம். சோ 90s கிட்ஸ் தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய அற்புதமான படம் தான் த லயன் கிங். இந்த மேஜிக் த ஜங்கிள் புக் படத்துக்கும் நடந்தது, இந்த படத்துக்கும் நடக்கும் எதிர்பார்க்கிறோம். தான் குழந்தையா இருக்கும்போது எந்தெந்த சீன்லாம் பார்த்து ரசித்து சிரிச்சோமோ அதை தன்னுடைய குழந்தைகிட்ட குழந்தை மாதிரி சொல்லி குழந்தை மாதிரி பேசி ரசிக்கும் போது அது ஒரு அலாதையான சுகம்தான். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன் லயன் கிங் தூங்கிட்டு இருக்கும்போது குட்டி சிம்பா வந்து வேக்கப் டாடி வேக்கப் டாடின்னு சொல்ற சீன்ல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் நிச்சயம். அதுவும் படத்துல வர அந்த குட்டி சிம்பாவை தூக்கி தன் மடியில வச்சு கொஞ்சலான்ற அளவுக்கு அவ்வளோ அழகு. அது பண்ற குறும்பையும் அழும்பையும் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை பார்க்குற மாதிரி தோணுது. உங்களுக்கும் அது மாதிரி தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. இப்போ ரிலீஸாக இருக்க இந்த லயன் கிங் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் கம்ப்யூட்டர் அனிமேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி த ஜங்குள் புக் படத்தை எப்படி எடுத்தாங்களோ அதே பாணியில் எடுத்து வச்சிருக்காங்க. த ஜங்குள் புக் படத்தில் எப்படி உண்மையான விலங்குகளை ஜூலை போய் பார்த்த திருப்தி நம்மளுக்கு கிடைச்சதோ அதே ஃபீல் இந்த படத்துலையும் கிடைக்குது. ஸோ இந்த படத்துக்கு கதை திரைக்கதையை விட விஷுவல் ட்ரீட் தான், விஷுவலாக அவங்க காட்டுற மேஜிக் தான் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனையும் பார்க்க ரொம்ப அழகாக அற்புதமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் 3D கிளாஸில் பார்க்கும்போது நாம் காட்டுக்குள்ளே வாழற ஒரு அற்புதமான அழகான ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. வாங்க த லயன் கிங் படத்துடைய கதையை பார்ப்போம். இந்த படம் கிட்டத்தட்ட பாகுபலி 2 படத்துடைய கதை மாதிரியே இருக்கும். எடுத்த உடனே காட்டுக்கு ராஜாவான முஃபாசா சிங்கத்துக்கு ஒரு ஆண் சிங்கக்குட்டி பிறக்குது. அந்த காட்டுக்கு பேரு த பிரைட் லேண்ட். அந்த சிங்கக்குட்டிய கையில தூக்கி மலை உச்சிலிருந்து எல்லா விலங்குகிட்டையும் காட்டும் ரஃபிக்கி குரங்கு. எல்லா காட்டு விலங்குகிட்டையும் இவன் தான் மகிழ்மதியின் அடுத்த அரசன் மகேந்திர பாகுபலின்னு ராஜமாதா சொல்ற மாதிரி சிம்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல காட்டுல இருக்க அத்தனை விலங்குகளும் தன்னுடைய மரியாதையை தலை குனிந்து தரையை தொட்டு எல்லா விலங்குகளும் மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்பாங்க. இதை பார்க்க பொறுக்காத முசாஃபோட பிரதர் கேரக்டர் சிங்கமான ஸ்கார் சூழ்ச்சி பண்ணி த லயன் கிங்கான முசாஃபாவையும் சிம்பாவையும் எப்படி போட்டு தள்ளினாரு. அந்த கேரக்டர் சிங்க செஞ்ச சதி வலையில முசாஃபா இறந்துடுறாரு. எப்படியோ தப்பிச்ச சிம்பா அந்த காட்டை விட்டு தூர ஓடி வேறு ஒரு இடத்தில் சரணடைகிறான். தன் தந்தையை இருந்த சோகத்துல சோர்ந்து கால் தளர்ந்து விழுந்த நேரத்துல வாடிய சிம்பா மறுபடியும் தெம்பா வித் த ஹெல்ப் ஆஃப் டீமன் அண்ட் பூம்பா. டீமன் அண்ட் பூம்பா அங்க இன்ட்ரோ ஆகுறாங்க. இவங்களை வச்சே நிறைய டிவி சீரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு கேரக்டரையும் உலகத்தில் தெரியாதவங்களே இருக்காது. இந்த படத்தில் இவங்க ஒரு சைட் கேரக்டர் தான். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் கிடைச்சது இந்த ரெண்டு கேரக்டர் தான். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச மிகப்பெரிய காமெடி கேரக்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். 90s கிட்ஸ் நிச்சயமாக இந்த சாங்கை மறந்திருக்கவே முடியாது. சொல்லுங்க அக்குனா மட்டாட்டா ரொம்ப ஃபேமஸான சாங். இந்த பாட்டு முடியறதுக்குள்ள குட்டி சிம்பா பெரிய சிங்கமாக வளர்ந்துடுறாரு. ஜாலியாக வளர்ற சிம்பா தன்னுடைய குலவழி குருநாதர் அந்த கேரக்டர் குரங்க சந்திச்சதுக்கு அப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்காரை பழி வாங்கி மறுபடியும் இந்த லயன் கிங்காக வந்து நிற்கிறாரு. அவரும் நல்லாவும் சேர்ந்து அதே மாதிரி புதுசாக ஒரு குட்டியை தூக்கி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்ச மாதிரி அதே மாதிரி அவங்களுடைய குட்டியை தூக்கி காட்டில் இருக்க அத்தனை விலங்குகிட்டையும் மலை உச்சிலேருந்து காட்டுறாங்க. த லயன் கிங்னு போட்டு படத்தை முடிக்கிறாங்க. நான் சொல்கிற இந்த லயன் கிங் படத்துடைய கதையும் ஷேக்ஸ்பியர் எழுதின ஹேம்லெட் கதையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதில் ஜோசப் அண்ட் மோசஸ் கேரக்டர் தான்
அப்படியே சேஞ்ச் பண்ணி த லயன் கிங் கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கிறிஸ்டியன் பைபிள்லேருந்து எடுத்ததால் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஹிட்டை தொட்டுச்சு. இப்போ வந்திருக்க இந்த படமும் அந்த கதையோட ஓட்டத்தில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் தரமாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதையில் எந்த சேஞ்சஸும் இல்லை, த சிம்பிள் ஸ்டோரி தான். இதே மாதிரி தான் அந்த ஜங்குள் புக் படத்துக்கும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லாத அதே ஒரிஜினல் கதையை தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. இந்த படமும் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேல எந்த சேஞ்சஸும் பண்ணல, இதுவும் அதே மாதிரி விஷுவல் ட்ரீட்டை ஜனங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனையை புரியும் என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அயன்மேன் 1, அயன்மேன் 2, த ஜங்கிள் புக் படத்தை டைரக்ட் பண்ண ஜான் ஃபேவரோ தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். இதை விட பெஸ்டா வேற யாரும் ரீமேக் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தரமா எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய பட்ஜெட் $260 million. இந்தியன் மணிக்கு மட்டும் அந்த அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 2000 crore வரும். ஆனால் இந்த படத்துடைய முதல் நாள் வசூலே கிட்டத்தட்ட 100 million தாண்டிடுச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு வேர்ல்டு வைட் ஒரு ஆவரேஜ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த மிக்ஸ்டு ரிவ்யூவுக்கு காரணம் அனிமல்ஸுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் அண்ட் டைலாக்ஸ்லாம் பேசும்போது வர ரியாக்ஷன்லாம் ஒரிஜினலாக இல்லை, அதுவும் பழைய லயன் கிங் படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பழைய லயன் கிங் அனிமேஷன் படன்றதால எல்லா ரியாக்ஷனையும் ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப காமெடியா ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல காட்டுறது ஒரிஜினல் அனிமல்ன்றதால ஒரு அளவுக்கு மேல ஃபேஷியல் ரியாக்ஷன், பாடி ரியாக்ஷன், டான்ஸ் எல்லாம் பண்ண முடியல. அதுவும் இந்த படம் ஒரு மியூசிக்கல் படம். பழைய லயன் கிங் படத்துல சிம்பா டான்ஸ்லாம் ஆடுவாரு, இந்த படத்துல அதெல்லாம் மிஸ்ஸிங். ஒரிஜினல் அனிமல் என்னெல்லாம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல பிரஷர் கொடுத்து பாடி மூவ்மெண்ட்ஸையும் ஃபேஸ் ரியாக்ஷனையும் புதுசா மாசா ஹீரோயிசமா எதுவும் பெருசா ட்ரை பண்ணல. அது சிலருக்கு வருத்தம் தரலாம். இருந்தாலும் இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ், வாய்ஸ் டப்பிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் டாப் கிளாஸ், அதையெல்லாம் கொஞ்சமும் குறை சொல்ல முடியாது. 1994 ரிலீஸ் ஆன இந்த ஒரிஜினல் படத்துக்கு ஹான்ஸ் ஜிம்மர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. அவரே தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணதுக்காக 1994 அவருக்கு ஆஸ்கார் அவார்டும் கிடைச்சது, கோல்டன் குளோப் அவார்டும் கிடைச்சது. கேன் யூ ஃபீல் த லவ் டூ நைட் அப்படின்ற பாட்டுக்கும் ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது, கோல்டன் குளோப் அவார்டும் கிடைச்சது. அதே பாட்டை இந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவார்டு கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன த சேம் டிஸ்னி எடுத்த அலாதீன் மிகப்பெரிய அளவுக்கு ஹாலிவுட்ல ஹிட் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்கல அந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும். அதுவும் நோமி ஸ்காட் பண்ண த ஸ்பீச்லெஸ் சாங் நிச்சயமா இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்டு வாங்கும் பல பேர் எதிர்பார்க்கறாங்க. நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷத்துடைய பெஸ்ட் மியூசிக்கல் பிலிமா நிச்சயமா அலாதீன் படம் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரும். அந்த படத்துல வந்த எல்லா சாங்குமே ரொம்ப தரமா இருந்தது. அப்படின்னா லயன் கிங் படத்துல அந்த அளவுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா இதை விட அந்த படத்துல வர சாங் ரொம்ப நல்லா இருக்கு. த கிரேட் மியூசிக் டைரக்டர் ஹான் ஜிம்மர் இதுக்கு முன்னாடி கிளாடியேட்டர், த டார்க் நைட், த டார்க் நைட் ரைசஸ், த லாஸ்ட் சாமுராய், இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார்னு எத்தனையோ சூப்பர் ஹிட் படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. குறிப்பா கிறிஸ்டபர் நோலனுடைய எல்லா படத்துக்கும் இவர் தான் ஆஸ்தான மியூசிக் டைரக்டர். த லயன் கிங் படத்துக்கு இவர் மிகப்பெரிய பலம். இந்த வருஷம் டிஸ்னி 3 படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கு. 1 டம்போ, இன்னொன்னு அலாதீன், 3வதா வந்திருக்க படம் த லயன் கிங். அலாதீன் டம்போவோட இந்த படம் கிரிட்டிக்ஸ் லெவல்ல ஆவரேஜ் மார்க் தான் வாங்கியிருக்கு. ஆனா வசூல் இந்த 2 படங்களோட அதிகமா வாங்கும் என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கோம். இந்த படத்துக்கு 100 marks எவ்வளவு கொடுக்கலாம் யோசிக்கவே வேணாம். இந்த படத்துடைய தரமான குவாலிட்டிக்காகவே தாராளமா 100 to 100 marks கொடுக்கலாம். நீங்க கொடுக்குற டிக்கெட் காசு 200 rupees, 150 இல்ல 100, நீங்க எவ்வளவு டிக்கெட் காசு இந்த படத்துக்கு கொடுத்தாலும் அது ஒர்த் தான். குறிப்பா இந்த படத்தை 3D பாருங்க. 2D பார்த்தா அவ்வளவு பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்காது. டிஸ்னி ரிலீஸ் பண்ண படத்திலேயே த ஃப்ரோசன், பியூட்டி அண்ட் தி பீஸ்ட், இன்கிரெடிபிள்ஸ் 2, டாய் ஸ்டோரி 3, பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன், ஃபைண்டிங் டோரி, அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட், ஜூடோபியா, இந்த படங்கள் மட்டும்தான் $1 billion கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்திருக்க இந்த லயன் கிங் படம் இந்த படத்துடைய வசூல்லாம் கிராஸ் பண்ணி டிஸ்னியோடைய ஹையஸ்ட் கிராசிங்ல 1 வந்து நிற்கும். இதனால் நான் சொல்லிக்கிறது என்னன்னா அவ்வளோ பெரிய ஹிட் ஆக போற இந்த படத்தை நாளைக்கு தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். தன் இனத்தை காக்க, மானத்தை காக்க ஸ்கார் மீது சீறி பாய்கிறான் சிம்பா. நெஞ்சில் வீரமும் இந்த மண்ணில் ஈரமும் இருக்கும் வரை நல்லவன் எப்பவுமே ஜெயிப்பாய. குட் மேன் வின்ஸ். தட் இஸ் தி லயன் கிங்ஸ். சொல்லுங்க இனியா கவுலியா இல்லையே, ஹக்குனா மட்டாடா, ஹக்குனா மட்டாடா இன்னா சில்ஃபால் அகடி சொல்லு.